வணக்கம். உடல் சூட்டை தணிக்கும் வெந்தயக்களி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ராதிகாஸ் ரெசிபி சேனலோட வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். களி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி, முக்கால் டம்ளர் உளுந்து, சின்ன டம்ளரில் அரை டம்ளர் அளவு வெந்தயம், மூணு துண்டு தேங்காய், ரெண்டரை சிரட்டை கருப்பட்டி, ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்திருக்கேன். அரிசியை மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி லைட்டாக கலர் மாறலோ வறுத்தா போதும். அரிசி வறுபட்டுருச்சு. அடுத்து உளுந்தை வறுத்துக்கலாம். உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. உளுந்து சேர்த்து வெந்தயக்களி செஞ்சால் களியில் கொஞ்சம் கசப்புத்தன்மை தெரியாது. உளுந்தும் வறுபட்டுருச்சு, அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை சேர்த்து வறுத்துடலாம். வெந்தயம் வறுபடுச்சுலேயே நல்லா வாசனை வரும். லைட்டாக அப்படி டப்பு டப்புனு வெடிச்சோடனே எடுத்துடலாம். வறுபட்டுருச்சு. மூணையும் ஒன்றா கலந்து தண்ணி ஊற்றி லைட்டாக அலசி விட்டுடலாம். சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டி வச்சு லைட்டாக கலக்கிக்கிறேன். தண்ணியை தூர ஊற்றிடலாம். இப்போது நல்ல தண்ணி ஊற்றியே ஊற வச்சிடலாம். இந்த தண்ணியை வச்சே நம்ம அரைச்சிடலாம். ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும். எடுத்து வச்ச கருப்பட்டியை நல்லா நுணுக்கிக்கலாம். ஒரு துண்டு சுக்கையும் உள்ளே சேர்த்தே நல்லா கொதிக்க விட்டுடலாம். அரிசி பாருங்கள், மூணு மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறியிருக்கு. உளுந்தும் நல்லா ஊறியிருக்கு, வெந்தயம் கூட நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை ஒரு பெரிய மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் அரைச்சி வச்ச விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கையை வச்சு நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். உளுந்து சேர்த்துருக்கனால கொஞ்சம் கட்டி தட்டும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி விழாமல் நல்லா பசைஞ்சிக்கலாம். நல்லா கட்டி விழாமல் நல்லா பசைஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்தளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் வச்சிடலாம். கருப்பட்டி நல்லா கொதிச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம். மிதமான தீயில் வச்சே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு பத்து நிமிஷம் கிளறணும். டக்குன்னு உளுந்து சேர்த்துருக்கறனால டக்குன்னு அடிபிடிச்சிரும், அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்தோடனே நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஒன்றா திரண்டு வரும். பாருங்கள், நல்லா வெந்துச்சு, பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு கட்டி தட்டாது. இந்த சமயத்தில் கொதிக்க வச்சு வச்சுருக்க கருப்பட்டி தண்ணியை சேர்த்துக்கலாம். உள்ள எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. இது ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கொஞ்சம் கிளறணும். எடுத்து வச்சுருக்க ரெண்டு துண்டு தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா துருவிக்கலாம். பாருங்கள், நல்லா களி வெந்துடுச்சு. துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம்.
தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். பாருங்க, நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் எல்லாம் நல்லா ஒன்றா திரண்டு வந்துடுச்சு. வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சு. களி ரெடி ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது, களி நல்லா வெந்திருக்கு. உடல் சூட்டை தணிக்கும் வெந்தய களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெந்தய களி ரெடி. இப்போ என் பசங்களுக்கு கொடுக்குறேன், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டே நம்ம அவங்களுக்கு கொடுத்து பழக்கிடணும். நல்லா இருக்கம்மா? தம்பி நல்லா இருக்கையா? கொம்பிதான் நிறைய வாங்கினாங்கன்னு இன்னும் சாப்பிடாம வச்சிருக்கான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் கொடுங்க. ராதிகாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.